நம்ம பார்க்கறது இப்போ கஸ்டமர் டீடைல்ஸ் பேங்க் கிளாஸுக்கு நான் கஸ்டமர் டீடைல்ஸ் அப்படிங்கிற மெத்தடை பாஸ் பண்ணுறேன், அந்த மெத்தடை கால் பண்ணுறேன், பேங்க் கிளாஸில் இருக்கிற மெத்தடை கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது இப்படி கஸ்டமர் நேம், பேலன்ஸ், இன்ட்ரெஸ்ட் இப்படி தனித்தனியாக பேராமீட்டராக அனுப்பிட்டேன், ஒவ்வொரு வேரியபிளாக அனுப்பிட்டேன். இப்படி ஒவ்வொரு வேரியபிளாக அனுப்பிட்டு இருந்தால் நிறைய வேரியபிள் அனுப்பும்போது எப்படி அனுப்புறது? இதுதான் நம்ம முன்னாடி இருக்கிற சேலஞ்ச். ஒரு 40 வேரியபிள் அனுப்பணும், 50 வேரியபிள் அனுப்பணும்னா எப்படி அனுப்புறது? அப்போ இதுக்கு பதிலாக நான் இந்த இடத்துல பேங்க் டாட் கஸ்டமர் டீடைல்ஸ் அப்படின்னு போட்டு இங்கே கஸ்டமர் கிளாஸோட ஆப்ஜெக்டே அனுப்பிடுறேன். கஸ்டமர் கிளாஸோட ஆப்ஜெக்டே அனுப்பிட்டேன் அப்படின்னா இப்போ இந்த கஸ்டமர் நல்லா பார்த்துக்கோங்க, இந்த கஸ்டமர் டாட் அப்படின்னு வச்சா இங்கே இருக்கிற பேலன்ஸ், இங்கே இருக்கிற கஸ்டமர் நேம், இங்கே இருக்கிற இன்ட்ரெஸ்ட் இது எல்லாத்தையும் இந்த கஸ்டமருங்கிற ஆப்ஜெக்டால ஆக்சஸ் பண்ண முடியும். அப்போ இந்த ஆப்ஜெக்டை நான் பேங்க் கிளாஸுக்கு அனுப்பிட்டேன்னா அங்கேயும் இப்போ பேங்க் கிளாஸுக்கு இந்த கஸ்டமர் கிளாஸோட கஸ்டமர் கிளாஸ் ஆப்ஜெக்டோட ஒரு காப்பி போயிடும். அப்போ பேங்க் கிளாஸ்லையும் இந்த மூணு மெத்தட், இந்த மூணு வேரியபிளையும் என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். அதை தான் நம்ம பண்ணணும். இப்போ முதல்ல சிஸ்டம் என்கிட்ட என்ன மெசேஜ் சொல்லும், நீங்கள் கஸ்டமர் டீடைல்ஸ்ல பேங்க் கிளாஸில் ஒரு மெத்தட் வச்சுருக்கீங்க, அந்த மெத்தடாக அந்த மெத்தடுக்கு இந்த மூணு தான் பேராமீட்டராக முதல்ல எனக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க, திடீர்னு ஆப்ஜெக்டை சொல்கிறீங்க, இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லுங்க. கரெக்டாக என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ன உடனே நம்ம ஒரு மெத்தடே க்ரியேட் பண்ணுவோம். க்ரியேட் மெத்தட் கஸ்டமர் டீடைல்ஸ் இப்படி க்ரியேட் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், இது ஏற்கனவே இருக்கிற மெத்தட், இது இப்போ கிரியேட் ஆன ஒரு மெத்தட், பப்ளிக் வாய்ட் கஸ்டமர் டீடைல்ஸ் கஸ்டமர் கஸ்டமர் அப்படிங்கிறது. இந்த கஸ்டமருங்கிறது என்ன, இந்த கஸ்டமருங்கிறது என்னங்கிறது புரியுதா? கிளாஸ் நேம், ஆப்ஜெக்ட் நேம், அதுதான் நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்போ இதை கிளாஸ், இதை ஆப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம், இல்லை இதை வேரியபிள், இது அதுக்குண்டான டேட்டா டைப்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி கஸ்டமர் கிளாஸ் ஆப்ஜெக்ட் அனுப்புறதுனால அதோட கரஸ்பாண்டிங் கிளாஸ் எது, அதோட கரஸ்பாண்டிங் டேட்டா டைப் கஸ்டமர் அப்படிங்கிறதுனால வாங்க. புரியுதா? இப்போ இந்த இடத்துல கஸ்டமர் டாட் இந்த ஆப்ஜெக்டோட காப்பி தான் உங்களுக்கு போயிருச்சு. கஸ்டமர் டாட்னு வச்சா இப்போ நான் பேலன்ஸ் வேணும்னா பேலன்ஸ் எடுத்துக்கிடலாம், கஸ்டமர் டாட். கஸ்டமர் நேம் வேணும்னா கஸ்டமர் நேம் எடுத்துக்கலாம், கஸ்டமர் டாட். இன்ட்ரெஸ்ட் வேணா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போ இதை நான் எனக்கு அசைன் பண்ணிக்கலாம், கஸ்டமர் டாட் பேலன்ஸ் அப்படிங்கிறது. இப்போ பேலன்ஸுங்கிறது இன்டிஜர், அதனால int b ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். அதே மாதிரி கஸ்டமர் நேம்ங்கிறது ஸ்ட்ரிங் கஸ்ட் ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்துக்கலாம். இது டபுள் இன்ட்ரெஸ்ட்டுங்கிறத நான் இன்னு வச்சுக்கிட்டேன், ஈக்குவல்ஸ் டு அப்படின்னு கொடுத்துட்டு இந்த மூணையும் சிஸ் அவுட் அப்படின்னு கண்ட்ரோல் ஸ்பேஸ் கொடுத்து பேலன்ஸ் கஸ்டமர் நேம் அண்ட் இன்ட்ரெஸ்ட் ஆர் அப்படின்னு கொடுத்து ப்ளஸ் பி ப்ளஸ் கஸ்ட் ப்ளஸ் இன் அப்படின்னு கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இப்போதைக்கு நான் இந்த மெத்தடை கால் பண்ணுறதே கமெண்ட் பண்ணிடுறேன், என்னோட கஸ்டமர் டீடைல்ஸ் முதல்ல இருந்த மெத்தடை கமெண்ட் பண்ணுறது அதே கால் பண்ணிடுறேன். கால் பண்ணிவிட்டு இந்த அதை கமெண்ட் பண்ணிவிட்டு இந்த மெத்தடை பேங்க் டாட் கஸ்டமர் டீடைல்ஸ் அப்படிங்கிறத கஸ்டமருங்கிறத அனுப்பிட்டு இதை ரன் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக வந்துருச்சா? 10,000 ராஜா 7.5. அப்போ இந்த மெத்தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கு. ஒரு வேரியபிள் ஒவ்வொரு வேரியபிளாக தனித்தனியாக அனுப்புறதுக்கு பதிலாக ஒரு ஆப்ஜெக்டையே பேராமீட்டராக அனுப்புறது கொஞ்சம் ஈஸியான அப்ரோச் தான் தெரியுது. கரெக்டாக அப்போ ஒவ்வொரு மெத்தடுக்குமே இனிமேல் தனித்தனியாக இப்படி மெத்தட் பேலன்ஸ் அனுப்ப, இப்போ இவர் என்ன வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஆப்ஜெக்டை பேராமீட்டராக அனுப்புறதுல இருக்கிற லாபம், கஸ்டமர் பேங்க் கிளாஸோட ஓனர் வந்து அவருக்கு இன்ட்ரெஸ்ட் வேணா இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம், பேலன்ஸ் வேணா பேலன்ஸ் எடுத்துக்கலாம், கஸ்டமர் நேம் வேணா கஸ்டமர் நேம் எடுத்துக்கலாம். எனக்கு ஆப்ஜெக்ட்ல எனக்கு கஸ்டமர் நேம் தேவையில்லை அப்படின்னு அவர் ஃபீல் பண்றாரு, இது தேவையில்லைன்னு டெலீட் பண்ணிடுறோம்.
இந்த ஃபிளெக்சிபிலிட்டியை ஆப்ஜெக்ட் பேராமீட்டரா பாஸ் பண்ணும்போது நம்ம கொடுக்கணும். அப்போ இனிமேல் ஒவ்வொரு மெத்தடுக்குமே ஆப்ஜெக்டே பேராமீட்டரா நம்ம பாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சரியா? புரியுதா? ஆப்ஜெக்டே நம்ம பேராமீட்டரா பாஸ் பண்ணணும். ஆப்ஜெக்ட் அப்போ இங்கேயும் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிக்கலாமா, இங்கேயும் ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணிக்கலாமா, தாராளமாக பண்ணிக்கலாம். அப்போ அடுத்த இப்போ இது புரிஞ்சிருச்சு. அப்போ இனிமேல் நான் ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஆப்ஜெக்டையும் பேராமீட்டராக பாஸ் பண்ணலாம். பேங்க்கில் எத்தனை மெத்தடு இருந்தாலும் ஒவ்வொரு மெத்தடுக்கும் இங்கே ஆப்ஜெக்டை பேராமீட்டராக பாஸ் பண்ணிட்டு அதை ஹோல்ட் பண்ணுற மாதிரி இங்கே செட் பண்ணிக்கலாம். இப்போ டிரான்சாக்ஷன் இருக்குது, டிரான்சாக்ஷனுங்கிறது கஸ்டமர் சி, கிரெடிட் கார்டு டீட்டெயில்ஸுங்கிறதுக்கு கஸ்டமர் சி. கஸ்டமர் டீட்டெயில்ஸை ஏற்கனவே நம்ம கொடுத்துட்டோம். இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் இருக்கு, இதுக்கும் கஸ்டமர் சி இப்படின்னு செட் பண்ணிக்கலாம். உள்ள உள்ளதெல்லாம் பின்னாடி மாற்றிக்கலாம். அப்போ எல்லா மெத்தடுக்கும் ஆப்ஜெக்டே பாஸ் பண்ணிடலாம், கஸ்டமர் ஆப்ஜெக்டே பாஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி இங்கே செட் பண்ணிடலாம். இங்கே இனிமேல் ஒவ்வொரு இடத்துலையும் இந்த கஸ்டமர் கிளாஸோட ஆப்ஜெக்டை பாஸ் பண்ணி விட்டுறலாம். சரியா? இப்போ தனித்தனியா ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஆப்ஜெக்ட பாஸ் பண்றது கொஞ்சம் இதுக்கு முந்தின ஆப்ஷனோட இந்த ஆப்ஷன் கொஞ்சம் பெட்டரா தெரியும். இப்போ அடுத்த க்வெஸ்சன் என்னவா மாறிடுது அப்படின்னா, ஒவ்வொரு மெத்தடுக்கும் தனித்தனியா ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணணுமா? மொத்தமா ஆப்ஜெக்டே அவர் கையில கொடுத்துட்டாங்க. ஒருத்தர் என்கிட்ட மொபைல் இருக்கு, முதல்ல மொபைல் கேட்கிறாரு, ஒரு எஸ்எம்எஸ் அனுப்பிட்டு தரேன் அப்படின்னு கேட்குறாரு, உடனே மொபைல் அவர் கையில் கொடுக்குறேன். அடுத்து ஒரு வராரு, ஒரு ஃபோன் பண்ணிட்டு தரேன் அப்படிங்கிறாரு, மொபைல் அவர் கையில் கொடுக்குறேன். அடுத்து வராரு, ஒரு கொஞ்சம் ப்ரௌஸ் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு கேட்குறாரு, மொபைல் அவர் கையில் கொடுக்குறேன். நாலாவது தடவை வரும்போது நீங்கள் என்னென்ன வேலை பண்ணணுமோ எல்லா வேலையும் முடிச்சுட்டு என் கையில் மொபைலை கொடுங்க அப்படின்னு சொல்லி அவர் வரும்போதே மொபைல் அவருக்கு கையில் கொடுக்குறாரு. பெட்டராக இருக்கணும். அப்போ மொபைலில் அவர் கைங்கிறது அவரோட ஆப்ஜெக்ட், நான் மொபைலுங்கிற என்னோட ஆப்ஜெக்டை தூக்கி அவரோட ஆப்ஜெக்ட் மேலே வச்சுறேன். இதானே ரியலாக பண்ணுறோம். அதே வேலையை இங்கே பண்ணிடுவோமா? பேங்க் கிளாஸோட ஆப்ஜெக்ட் இருக்கா, அந்த ஆப்ஜெக்ட் மேலேயே கஸ்டமர் கிளாஸ் ஆப்ஜெக்டை தூக்கி வச்சுட்டா? இந்த இடத்துலயே கஸ்டமர் அப்படிங்கிறத தூக்கி வச்சுட்டா? ஏதோ எரர் காட்டுதா? ஏதோ எரர் காட்டுது. என்ன எரர்ங்கிறத நம்ம பார்ப்போம்.